வணக்கம் அவர்களை மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஹெச்எஸ்எல்ல ஒரு சூப்பரா ரிசல்ட்டை பார்க்க போறேங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சூப்பரா ரிசல்ட் சொல்லி போட்டுதான் இருக்கு, இதனடா புதுசா இருக்க போது அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு ரிசல்ட் வீடியோக்காக தான் நானும் ரொம்ப அளவே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளேஷனை பார்த்தீங்கன்னா எல்லா கிளினிக்குமே பண்றதுக்கு தயக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட்டை பார்க்க போறோம். அதே போல இந்த மாதிரி டிரான்ஸ்பிளேஷன் கண்டிப்பா நீங்க மேக்சிமம் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிதான் உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளேஷன் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆகுதுங்க. ஸோ அந்த 10 மாதம் ஆகக்கூடிய நம்பர் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே சூப்பரான ஒரு ஃபீல் உண்டாகும். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நாமளும் பதிவு பண்ணியிருக்கோம், நிறைய கிளினிக்லையும் சொல்லியிருப்பாங்க, டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளினிக் பார்த்தீங்க அப்படின்னா வேணவே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அதற்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல ஆல்ரெடி இருக்கிற முடி பக்கத்தில் நம்ம வந்து இன்னொரு முடி நம்ம பஞ்ச் பண்ணி முடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேர் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்சிட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருமே உருவாக்கி கொடுக்குறதுல உருவாக்கிறதும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இந்த நண்பருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இவருடைய பிஃபோர் ஆஃப்டர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். கண்டிப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்றதாங்க இந்த இடத்துல உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நானே ஒரு சில வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எனக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல டிரான்ஸ்பிளேஷன் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ஹெச்எஸ்என் சைட்லையும் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில கிளினிக்கில் நம்ம வந்து சஜஷன் கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த நண்பருக்கு வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சு ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கொடுக்கலாம், முக்கியம் வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற முடிக்கு டேமேஜ் ஆகாமல் ரொம்ப மைன்யூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து இந்த ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சு இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சர்ஜரி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிட்டு போக மாட்டாங்க. அதான் ரீசன் என்னென்னா, நம்ம கரெக்டான டெக்னீஷியன்ஸ் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸே இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சில ஷார்ட் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பழைய முடி வந்து டேமேஜ் ஆகி அது குதிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த இடத்துல இதை வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப 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 டீப்பாக இதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படின்றதாக உண்மை. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச்எஸ்எல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டோட ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேரண்டி கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ ஆல்ரெடி இருக்கிற முடிக்கு டேமேஜ் ஆகாமல் ஒருத்தருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எதிர்பாராத இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி நம்ம பின்னாடி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இனிமேல் இப்போ நீங்கள் பார்க்குவீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஹெச்எஸ்என் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போட போகிறேன். இது வந்து ஹெச்எஸ்என் கிட்டே அவங்க நான் பர்மிஷன் வாங்கலை. இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து ஒரு ஆடியோ இருக்குது, இன்னொரு ஆடியோ கிடைக்கல. ஸோ அந்த ஆடியோ ப்ளே பண்ணுடைய சுச்சுவேஷன் இருக்கான்றதை பார்த்துட்டு இங்கே ஹெச்எஸ்என்ல அவங்க என்னடா அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும். உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய நன்றி.